السلام عليكم ورحمة الله وبركاته. غنية تركوريا எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல தோழர்களுக்கு இது குறித்து ரொம்ப துவா செஞ்சிருக்கிறாங்க. இறைவா இவங்களுக்கு பரக்கத்து செய்ய துவா செய்யுங்கன்னு கேட்டாங்கன்னு சொன்னா நிறைய குடுன்னு கேட்கறத விட எதை கேட்பாங்க, இவருக்கு பரக்கத்து செய்வாயாக அப்படின்னு கேட்பாங்க. நீ எவ்வளவு கொடுத்தாலும் அதுல அவருடைய எல்லா தேவையும் நிறைவேறணும், அந்த மாதிரி செஞ்சிடலான்னு கேட்பாங்க. அவங்க செஞ்ச சில துவாக்களை நேற்று பார்த்தோம். அந்த தொடர்ச்சியாக அப்துல்லாஹி பின் புஸ்ரி என்கிற ஒரு தோழர் அறிவிக்கிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க வீட்டுக்கு ஒரு நாள் விருந்துக்கு வந்தார்கள். அப்துல்லாஹி பின் புஸ்ருங்கிறவருடைய வீட்டிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்துக்கு வந்தார்கள். அவர்களுக்கு சில உணவுகளை நாங்கள் முன்னாடி வைத்தோம், அதை சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு விட்டு கிளம்பும் பொழுது என்னுடைய தகப்பனார் புஸ்ரி என்ற என்னுடைய தகப்பனார் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வாகனம்னா அந்த கோவேர் கழுதையா இருக்கும் அல்லது ஒட்டகமா இருக்கும், அதனுடைய கடிவாளத்தை பிடிச்சிக்கிட்டு நீங்க எங்களுக்காக துவா செய்யணும், விருந்து சாப்பிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போறாங்க, போகும் போது என்ன செய்யறாரு, அவர் நிப்பாட்டி கடிவாளத்தை பிடிச்சி நீங்க வந்து எங்களுக்காக துவா செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன துவான்லாம் அவர் சொல்லல, துவா செய்யணும்னு மொட்டையா என்ன செஞ்சாரு, அவர் சொன்னாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அவருக்கு என்ன தேவையோ அதையும் துவா செய்தார்கள், மறுமைக்கு என்ன தேவையோ அதையும் துவா செஞ்சாரு. ஒரு வரி இல்லையே. எப்படி துவா செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக்கலகும் ஃபீமா ரசக்தஹும், யா அல்லாஹ் இந்த குடும்பத்தாருக்கு நீ என்ன கொடுத்திருக்கிறியோ அதுல வந்து பரக்கத்து செஞ்சிரு, நீ என்ன அவர்களுக்கு ரிசுக்காக செல்வமாக வழங்கி இருக்கிறாயோ அதுல வந்து உன்னுடைய மறைமுகமான அருளை அந்த வளர்ச்சியை பாக்கியத்தை கொடுத்துரு அப்படின்னு பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்க. அப்புறம் வகுஃபிர் லஹும் வரஹமுஹும், அவங்களை மன்னித்து அருள் புரிய, இது மறுமைக்கு உள்ளது, அவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக, இந்த உலகத்துல என்ன கொடுத்தாயோ அவங்களுக்கு வந்து பரக்கத்து செஞ்சிடறதுல இந்த துவாவுல எல்லாம் அடங்கி போச்சு. நம்ம யாருக்கு துவா செய்ய சொன்னாலும் நமக்காக கொஞ்சம் துவா செய்யுங்கன்னு யாராவது கேட்கறாங்கன்னு வைங்க, இந்த ரெண்டு போதும். இந்த ரெண்டு அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரசக்தஹும், நீ அவங்களுக்கு எதை வழங்கினாயோ அதுல பரக்கத்து செய்து விடு, வகுபிர் லஹும் வரஹமுஹும் அவங்கள மன்னிச்சு அருள் புரிஞ்சிரு இப்படின்னு கேட்டோம்னா மறுமையிலையும் அவர் சொர்க்கத்துக்கு போகணும்னு நம்ம துவா செஞ்சிட்டோம், இந்த உலகத்திலையும் கஷ்டம் இல்லாம அவர் வாழணும்னு துவா செஞ்சிட்டோம். இதானே வேணும் மனுஷனுக்கு, இந்த உலகத்திலையும் கஷ்டப்படக்கூடாது அங்கேயும் கஷ்டப்படக்கூடாது, இந்த உலகத்துல கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கு என்ன கேட்கல, நிறைய கொடுன்னு கேட்கல. ஏன், நிறைய கொடுத்து அதுவே கஷ்டமாயி போயிடும், நிறைய கொடுத்துட்டு நிறைய பணத்தை ரொம்ப கொடுத்துட்டு நோயை ரொம்ப கொடுத்துடலாம், பணத்தை ரொம்ப கொடுத்துட்டு பிரச்சனையை ரொம்ப கொடுத்துடலாம், பணத்தை நிறைய கொடுத்துட்டு பலவிதமான சங்கடங்களை நிறைய கொடுத்துடலாம். அதெல்லாம் இல்லாம அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன கேட்கிறாங்க, இவருக்கு பரக்கத்து செய்வாயாக, இதை நம்பினால இதை நம்பணும். ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், நம்மள்ட என்ன எவ்வளவு கம்மியான பொருளை அல்லாஹ் தந்தாலும் அதுல அவன் தன்னுடைய அருளை பாய்ச்சி அதுல நிறைய தேவைகளை நிறைவேற்றுவான், நம்ம கணக்கெல்லாம் மிஞ்சி அல்லாஹ் ஒரு கணக்கு போடுவான் என்று நம்ம நம்பணும். இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீம்ங்கிற நூல்ல 3805வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த புதுசுல அங்க எப்படி வறுமை தீர்ந்துச்சுன்னு பாருங்க, மதீனாவுக்கு வந்த புதுசுல அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கஷ்டம் அவங்க மட்டும் இல்ல ஒட்டுமொத்த சகாபாக்களை வந்து பயங்கரமான ஒரு சிரமத்தில் இருக்கிறாங்க. அத ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாலே மற்ற தோழர்களும் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்த உடனே அதுலயும் வெளியூர்ல இருந்து வந்து ஒரு பெரும் கூட்டத்தையே உள்ளூர் மக்கள் வந்து தங்களுடைய சகோதரராக ஒவ்வொரு ஆளும் ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டா சும்மாவா, ஒரு நாளைக்கு சோறு போடலாம், வெளியூர்ல இருந்து வந்த ஒரு ஆளை கூட பிறந்த சகோதரர் ஆக்கி எல்லாத்துலயும் பாதி பாதியை கொடுக்கற அளவுக்கு அவங்க வந்தாங்கன்னு சொன்னா அதெல்லாம் ஒரு பெரிய தியாகம், அப்படி அவங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு போயிடும். அந்த நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவுக்காக வேண்டி ஒரு துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்க, அல்லாஹு மஜால் பில் மதீனத்தி லைஃபை மா ஜஅல்த பி மக்கத்த மினல் பரக்கா, இறைவா மக்காவுக்கு நீ ஒரு பரக்கத்து செஞ்சிருக்கிற, அந்த பரக்கத்து மாதிரி ரெண்டு மடங்கு பரக்கத்தை இந்த மதீனாவுக்கு நீ செய்ய, இந்த மதீனாவுல உள்ள எல்லோருக்குமே குறைந்த பொருளில் நிறைய தேவை நிறைவேறணும், குறைந்த காசுல எல்லா தேவையும் பூர்த்தி ஆயிடணும், இதுக்கு இறைவா நீ பரக்க அருள் செய்வாயாக சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு டபுள் மடங்கு நீ பரக்கத்து செய்வாயாக என்று துவா செஞ்சாங்க. இந்த துவாவுக்கு அப்புறம் தான் அங்க செல்வ செழிப்பு நிறைய அதிகமா மிஞ்ச ஆரம்பித்தது. சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செல்வம் அது வந்து சாப்பாட்டுக்கு மேல அதிகமா மிஞ்சுது.
ஏன்னா 1000 ரூபாய் செலவழிக்கிற இடத்துல 100 ரூபாயில இந்த வேலை முடிஞ்சிட்டா 900 ரூபாய் மிச்சமாகும்ல. மிச்சமாய் வந்தா அவங்கள்ட்ட இருப்பு அதிகமாகி விடுகிறது. ஒவ்வொருத்தரும் நல்ல தனவந்தர்களாக செல்வந்தர்களாக மாறுகிற அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்த காசுல நல்லா பரக்கத்து செஞ்சான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது புகாரியில 1885வது ஹதீஸாக இருக்கிறது. அது போக அவங்க பயன்படுத்தக்கூடிய படி மழக்கால சொல்லும் இல்லையா, அதுல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, யாரு அவங்களுடைய மரக்கால நீ பரக்கத்து செய்யி, அவங்களுடைய படியில நீ பரக்கத்து செய்யி. ஒரு படி அள்ளி போட்டாங்கன்னா அது ரெண்டு படியுடைய வேலை செய்யணும். ஒரு மரக்கால் அள்ளி போட்டாங்கன்னா ஒரு 5 மரக்காலுடைய ரிசல்ட் அதுல கிடைக்கணும். அவங்களுடைய அளவு அளப்பதற்கு வைத்திருப்பார்கள் அளவு பாத்திரங்கள், அதுலயும் நீ இறைவா அவங்களுக்கு மதினா வாசிகளுக்கு பறக்க செய்வாய என்று நிறைய கொடுப்பாயாகனு கேட்கல. கேட்கலாம், என்ன கேட்கறாங்க, பறக்கத்து செய்ய இறைவான்னு கேட்கறாங்க. இது புகாரியில 2130வது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல இதைத்தான் துவா செஞ்சிருக்கிறாங்க. அதை விட ஒரு முக்கியமாக, ஒரு மனிதன் வந்து திருமண நேரம் தான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமான நேரம். திருமணம் தான் அவனுடைய வாழ்க்கையில வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அந்த திருமண நேரத்துல வந்து அவனுக்கு செய்யற துவா, எவ்வளவு துவாக்கள் இருக்குல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமக்களுக்கு சொல்லறது கற்று தந்த துவா எது, பாரக்கல்லாஹு லக, எல்லா மணமக்களுக்கும் பாரக அலைக்க ஓ ஜமா பைனகுமா ஃபீ ஹைர். சில மணமக்களுக்கு பாரக்கல்லாஹு லக்கன்னு மட்டும் சொல்லி இருக்கிறாங்க, நம்மளும் சொல்லலாம். ஒரு புது மாப்பிள்ளைய பார்த்தா என்ன செய்யணும், பாரக்கல்லாஹு லக, இவ்வளவுதான், அல்லாஹ் உனக்கு பறக்க செய்வானாக. இதுல ஏன் இதை கேட்கிறாங்க, இதுக்குள்ள எல்லாம் அடங்கி போயிடுது. ஒரு கல்யாணம் பண்ற ஒரு தம்பதிகளுக்கு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை கூட வாசல கூட சொத்தை கூட சுகத்தை கூட 16 பெற்று பெருவாழ்வாள் அப்படியா இப்படியான்லாம் அது உழவு துவாக்கள்லாம் இருக்கிறது. ஆம்பளை பிள்ளையா கூட பொம்பளை பிள்ளையா கூட எவ்வளவு விஷயங்கள்லாம் கேட்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப எளிமையாகவும் ரத்தின சுருக்கமாகவும் ரொம்ப தேவையானதாகவும் அமைந்திருக்கக்கூடிய இந்த துவாவை திருமணத்திற்கு அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். இதுல எல்லாம் அடங்கி போச்சு. அந்த பரக்கத்து செஞ்சுட்டான்னு வைங்களேன், ஒருத்தன் கடன் வாங்க மாட்டான். எது அல்லாஹ் தருகிறானோ அதுல நம்ம எல்லா காரியமும் நிறைவேறிச்சுன்னு சொன்னா எந்த காரியம் பெண்டிங் ஆயிடலன்னா நம்ம ஏன் கடன் வாங்க போறோம், நம்ம ஏன் பிச்சை வாங்க போறோம், இந்த ரெண்டும் செய்யல என்று சொன்னா நம்ம எதுக்கு மோசடி செய்ய போறோம், நம்ம ஏன் தில்புள்ள பண்ண போறோம். அப்ப அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தருவதுல எனக்கு கூடுதலான பறக்க செஞ்சா போதும் என்கிறதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். இதை நம்பினால் நமக்கு உள்ளதை கொண்டு போதுமாக்கக்கூடிய தன்மை தன்னால வந்துடும். அது வந்துருச்சுன்னு சொன்னா பொருளாதாரம் நமக்கு அடிமையாகிவிடும், நாம அதுக்கு அடிமையாகாம அது நமக்கு அடிமையாக ஆகிவிடும். இந்த பறக்கத்தை எல்லாரும் கிடைக்குமா, இந்த மாதிரி பறக்கத்து யாருக்கு கிடைக்கும், என்ன மாதிரி கண்டிஷன்ல இருந்தால் இந்த பறக்கத்தை நம்ம அடைய முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபமன் அஹதஹு பிசஹாவத்தி நஃப்ஸின் பூரிக்கலஹு ஃபீஹி. ஒரு மனிதனுக்கு செல்வம் வரும் பொழுது அதை அவன் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதை வந்து ஒரு பேராசையோட ஒரு வெறியோட அதை பெற்றுக்கொள்ளாமல் வந்தா வரட்டும் வராட்டி போகட்டும்ங்கிற மாதிரி ஒரு தோரணையில அந்த பணத்தை ஒருவன் பெற்றுக்கொண்டானேயானால் அவனுக்கு அதுல பறக்கத்து செய்யப்படும். அதுலயே மூழ்கி போய் எப்ப வரும், வந்துருமோ, இன்னைக்கு வந்துருமோ, சாயந்தரம் வந்துருமோ, நாளைக்கு வந்துருமோ, 1000 வந்துருமோ, 2000 வந்துருமோ, இப்படியே நினைச்சுக்கிட்டு ஒரு பொருள்ல போய் ஒருத்தன் வந்து பெற்றுக்கொண்டானேயானால் அவனுக்கு வந்து பறக்க செய்யப்படாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கிறாங்க செல்வத்துல எப்ப பறக்கத்து வரும் என்று கேட்டால், அந்த செல்வத்தை அதனுடைய இடத்துல வச்சு, நம்மளை விட அது சிறந்தது இல்ல, உலகத்தினுடைய எத்தனை இன்பங்களை விட அது மேலானது கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தோட அது வரும்போது என்ன செய்யணும், அது என்னமோ பயங்கரமான ஒண்ணு கிடைச்ச மாதிரி அப்படி போய் ஏங்கிட்டு போக கூடாது. சாதாரணமான நிலையில், சாதாரணமான நிலையில் அந்த பொருளாதாரத்தை ஒருவன் பெற்றுக்கொண்டானேயானால் அவனுக்கு பூரிக்க லஹு ஃபீஹி, அந்த செல்வத்தில் அவனுக்கு பரக்கத்து செய்யப்படும். வமன் அகதஹு பி இஸ்ராஃபி நஃப்ஸின், பேர் ஆவலோடு அதை ஒருவன் பெற்றுக் கொள்வானேயானால், இன்னும் பயங்கர ஆவலோட 100 ரூபாய் ஓடி போய் வாங்குறது, 100 ரூபாய் வச்சுக்கிற முடியா, நாங்க ஓடி வந்து வாங்குறோம், 100 ரூபாய் இறியா வர்ற வேலையை முடிச்சுட்டு வர்றீங்க, இப்படி போய் வாங்கணும்னு வைங்க, அது பறக்க செய்யுமா. அந்த பொருளாதாரத்தை வந்து பெற்றுக் கொள்வதை விட அதை விட கண்ணியம் பெருசு, மானம் பெருசு, கௌரவம் பெருசு. வரட்டும், வந்தா வரட்டுமே, அல்லா தந்தா பறக்க செஞ்சுட்டு போறான், கிடைக்கல போடா, இப்படி ஒரு நிலையில் இருக்கணுமா. இந்த மாதிரி இந்த பொருளாதாரத்தை வந்து இந்த ஸ்டேஜ்ல யார் வச்சுக்கிறானோ அவனுக்கு தான் பறக்கது. இந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் நல்லா